ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம எடிட்டிங் பண்ணுற மானிட்டர். அவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு தம்னே இதில் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்காக நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் 1000 சப்ஸ்கிரைபர் ஆகணும். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு முக்கியமா வேணும். சப்போர்ட் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது மக்களே. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் 5000 கொடுக்குவேன். அதுக்குறன்றத அதை நெக்ஸ்ட் தெரிவிக்கிறேன். தேதியும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நாம் வந்து இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம இங்கேருந்து மங்களூருக்கு போக போகிறோம். மங்களூருக்கு எப்படி போக போகிறோம்னா, விஸ்டாதோம் கோச்சில் போயிட்டு கோச்சை வந்து விவரித்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ட்ரெயின் வந்த உடனே இப்போ அந்த ட்ரெயினில் ஏறிட்டு அந்த கோச் எப்படியெல்லாம் இருக்குது வாங்க நம்ம அதை பார்க்கலாம். நான் யூடியூப்பில் சில ட்ரெயின்களை பார்த்து ரொம்ப அழகாக இருந்தது. சுவிட்சர்லாந்துன்னு பன்னினா எக்ஸ்பிரஸ், நியூசிலாந்துன்னு டிரான்ஸ் ஆல்பென், கனடாவில் ராக் மவுண்டன். அது எனக்கு ரொம்பவும் பிடிக்குங்க. நம்ம ஊரில் இந்த மாதிரி ட்ரெயின் இல்லையன்னு யோசனை பண்ணும்போது தான் கடைசியாக நமக்கு ஒரு ட்ரெயின் கிடைச்சது, விஸ்டாடோம் கோச். வாங்க அந்த ட்ரெயினை பார்க்கலாம். இந்த ட்ரெயினில் 2 விஸ்டாடோம் கோச் இருக்குது. மொத்தம் 80 சீட் கெப்பாசிட்டி இருக்குது. எல்லா சீட்டுமே 180 டிகிரியில் ரொட்டேட் ஆகும். ஆனாலும் கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. மேலே ரூஃபில் வந்து கிளாஸ் போடப்பட்டதுனால குகைக்குள்ளே போகும்போது வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லாவே தெரியுது, அற்புதமாக இருக்குது. டோர் வந்து ஆட்டோமேட்டிக் டோராக இருக்குது எல்லாமே. இந்த விஸ்டாடோம் கோச் மேனுஃபேக்சரிங் ஆனது வந்து சென்னையிலங்க. லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ராக் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது தாங்க இது. 2 சீட்டுக்கு இடையில் சார்ஜிங் பாயிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. டாய்லெட்லாம் வந்து ரொம்ப சுத்தமான டாய்லெட், நியூ டாய்லெட்டாக இருக்கிறதுனால ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க. டோர் எல்லாம் டச் சென்ஸு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து காஃபி, டீ, பிஸ்கிட், மேகி, ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது. வாட்டர் பாட்டில்லாம் இருக்குது. இப்போ வந்து இந்த கோச்சில் சைட் சீன் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த விண்டோ சீட்டு வேணும்னா யாரும் ஒருத்தர் ஃபைட் பண்ண தேவையில்லை, அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக இருக்குது. வியூவெலாம் பார்க்குறது நல்லா ரொட்டேட் பண்ணலாம் பாருங்கள். நல்லா அழகு. இந்த விஸ்டாடோம் கோச்சை பற்றி இன்னும் அதிகமாக பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெயின் அட்ராக்ஷனே வந்து இந்த காட்டுப்பகுதி தாங்க. இது மழைக்காலமாக இருக்கிறதுனால அந்த மலையினுடைய சௌந்தரியத்தை ரசிக்கலாம். வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. வாவ், கடவுளுடைய படைப்பில் ரியல்லி அமேசிங்கான படைப்புங்க இது. Thank you.
இது ட்ரெயின் கிராசிங் பாயிண்ட், இலக்கமுறி ஒரு ஸ்டேஷன். இங்கே வந்து ட்ரெயின்கள்லாம் நிற்கும், ஆனால் நம்ம ட்ரெயின் நிற்கலைங்க. வாங்க நம்ம வந்து இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ட்ரெயின் நின்றுதான் அதை எடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் மலைநாட்டினுடைய இன்னும் அழகாக ரசிக்கலாம். வாங்க ஸ்டார்ட். இந்த அழகின் சூழலை கேமராவில் காட்டுறத விட உங்கள் கண்ணான கேமராவில் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நீங்கள் ரசிக்கலாம். இந்த ட்ரெயின் பயணத்தில் நம்ம கூட ஒருத்தர் பயணம் பண்ணார், ஒரு பேசஞ்சர். அவர் என்ன சொல்கிறார், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரெயினை பற்றி கேட்கலாம். வாங்க. எனக்கு அது இல்லைங்க, எனக்கு ஒரிஜினாலிட்டி எங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஒரு டப்பா மட்டும்தாங்க எனது, அவ்வளோதாங்க எனது. நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மக்களை, நானும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கேமிங் கார்டு போட்ட எல்லா விதமான காஸ்ட்லியான பொருட்கள்லாம் வாங்கி நானும் எடிட் பண்ணி உங்களுக்கு சேனலில் நல்லா நீங்கள் காட்டுவேன். உங்களுடைய சப்போர்ட் என்ன கண்டிப்பாக பண்ணுவீங்களா? Bye.